வணக்கம். நம்ம ஒரு செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. நான் பாலவேல் சக்கரவர்த்தி. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே ஏரி வறண்ட நிலையில் அதிலிருந்து காய்ந்து போன தாவரங்கள் தீப்பற்றி எரிந்தன. குரோம்பேட்டை கிராமத்தில் 15,000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரி உள்ளது. நீர் வற்றிய நிலையில் அதிலிருந்து தாவரங்கள் காய்ந்து சருகுகள் போல காட்சியளித்தன. இந்நிலையில் ஏரியில் தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறையினர் தீயை கட்டுப்படுத்த திணறினர். காற்றின் வேகம் அதிகம் இருந்ததால் தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று மாலை வினாடிக்கு 1,35,000 கனடியாக இருந்த நீர் வரத்து இன்று காலை 1,45,000 கனடியாக அதிகரித்துள்ளது. இதனால் அருவி எது பாறை எது என வித்தியாசம் தெரியாத அளவிற்கு வெள்ளக்காடாக காட்சியளித்து வருகிறது. அருவியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் விதிக்கப்பட்ட தடை 34வது நாளாக நீடிக்கிறது. கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் ஆற்றில் குளிக்கவோ துணி துவைக்கவோ செல்ல வேண்டாம் என போலீசார் ஒலிபெருக்கி மூலமாக எச்சரித்து வருகின்றனர். கோவை மாவட்டத்தில் சட்டவிரோதமாக மண் எடுத்து செங்கல் சூளைகளின் உரிமையாளர்களுக்கு 373 கோடி ரூபாய் அபராதம் விதிக்க ஆட்சியர் சமீரன் பரிந்துரை செய்துள்ளார். சின்னத்தடாகம், சோமயம்பாளையம், நஞ்சுண்டாபுரம், பன்னிமடை ஆகிய 4 ஊராட்சிகளில் விதிமுறைகளை மீறி செயல்பட்ட 177 செங்கல் சூளைகளுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் கடந்த ஆண்டு தடை விதித்தது. சூளைகள் செயல்பட்ட இடத்தில் நேரில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் கனிம வளத்துறை அதிகாரிகள் சட்டவிரோதமாக 1.10 கோடி கனமீட்டர் மண் எடுக்கப்பட்டுள்ளதை உறுதி செய்தனர். இதனையடுத்து செங்கல் சூளைகளுக்கு 373 கோடியே 74 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கலாம் என தேசிய பசுமை தீர்ப்பாயத்திற்கு கோவை மாவட்ட ஆட்சியர் பரிந்துரை செய்துள்ளார். மருத்துவர்களின் பணி நேரத்தை நீட்டிக்கும் மசோதாவை ரத்து செய்ய வலியுறுத்தி சிவகங்கையில் அரசு மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் மருத்துவர்கள் காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை பணிபுரிய வேண்டும் என்ற அரசாணை 225 ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. இதனை வலியுறுத்தி சிவகங்கை சுகாதார துணை இயக்குநர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதே வந்து 40 மணி நேரத்துக்கு மேல வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு 40 மணி நேரம் நம்ம ஆல்ரெடி பழைய டைமிங் படி 42.5 மணி நேரம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த புது டைமிங் படி நாங்கள் வந்து 48 மணி நேரத்துக்கு மேலே வேலை பார்க்குற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே 2 லாரிகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டு தீப்பிடித்ததில் 2 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் துப்பரங்குறிச்சி அருகே சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த டாரஸ் லாரி எதிர் திசையில் வந்த சிமெண்ட் லாரி மீது வேகமாக மோதியது. இதனால் 2 லாரிகளும் தீப்பிடித்து எரிந்தன. இதில் டாரஸ் லாரியின் ஓட்டுநரான உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த மணிப்பால், உதவியாளர் பவன் பட்டேல் இருவரும் உடல் கருகி உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கீழாத்தூர் நாடியம்மன் கோவிலில் மது எடுப்பு திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பெண்கள் அலங்கரிக்கப்பட்ட தென்னம்பாலையில் மது குடங்களை தலையில் சுமந்தவாறு கோயிலுக்கு ஊர்வலமாகச் சென்றனர். கும்மி அடித்தவாறும் குலவையிட்டவாறும் சென்று கோவிலை 3 முறை வலம் வந்து அம்மனை வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடைபெற்ற அகில இந்திய ஆடவர் கூடைப்பந்தாட்ட இறுதிப் போட்டியில் மும்பை கடற்படை அணி வெற்றி பெற்றது. சீர்காழி அருகே தனியார் பள்ளியில் கடந்த 7ஆம் தேதி தொடங்கிய இந்த போட்டியில் 8 அணிகள் பங்கேற்றன. இறுதிப் போட்டியில் டெல்லி ராணுவ அணியும் மும்பை கடற்படை அணியும் மோதின. இதில் மும்பை கடற்படை அணி 89-59 என்ற புள்ளிக்கணக்கில் அசத்தல் வெற்றி பெற்று கோப்பையை தட்டிச் சென்றது.
வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி விஜயராகவபுரத்தில் அடிப்பம்பை அகற்றாமலேயே கால்வாய் அமைக்கப்பட்டது சர்ச்சையானதை அடுத்து சரவணன் என்பவர் எடுத்திருந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது. ஏற்கனவே வேலூர் மாவட்டத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் டூ வீலர் ஜீப்பை நகர்த்தாமலேயே சாலை போட்டது சர்ச்சையாக இருந்தது. இது ஓய்வதற்குள் போர்வெல் மீது கால்வாய் அமைக்கப்பட்டிருப்பது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியதை அடுத்து மாநகராட்சி ஊழியர்கள் பம்பை அகற்றினர். பெரம்பலூர் அருகே சிதிலமடைந்த பழமையான தேவாலயம் பாதுகாப்பு கருதி வெடிவைத்து தரைமட்டமாக்கப்பட்டது. பாளையம் கிராமத்தில் 1861 பிரெஞ்சுக்காரர்களால் புனித சூசையப்பர் தேவாலயம் கட்டப்பட்டது. இந்த தேவாலய மேற்கூரையின் ஒரு பகுதி 2009 இடிந்து விழுந்து பின்னர் சிதிலமடைந்தது. இந்நிலையில் பாதுகாப்பு கருதி 161 பழமையான ஆலயத்தை இடிக்க முடிவு செய்யப்பட்டது. ஜேசிபி மூலம் முன்பக்க மண்டபம் இடிக்கப்பட்டதை தொடர்ந்து தேவாலயத்தின் கோபுரம் வெடிவைத்து பாதுகாப்பாக தகர்க்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பச்சாப்பாளையத்தில் புதிதாக அமையவுள்ள நவீன எரிவாயு தகன மேடைக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். குடியிருப்பு பகுதி அருகே அமைக்க அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் பல்லடம் வட்டாட்சியர் நகர்மன்ற தலைவர் முன்னிலையில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தையை அந்த பகுதி மக்கள் புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். மேலும் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி தங்களது எதிர்ப்பையும் வெளிப்படுத்தினர். கரூர் அருகே தண்ணீர் லாரியும் எம்சான் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஓட்டுநர்கள் இருவரும் படுகாயமடைந்தனர். கல்குவாரியில் இருந்து எம்சான் ஏற்றி வந்த லாரியும் கல்குவாரிக்கு தண்ணீர் எடுத்துச் சென்ற லாரியும் பவித்ரம் கிராம சாலை வளைவில் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. தண்ணீர் லாரியின் ஓட்டுநர் சுரேஷின் கால்கள் லாரி இடிபாடுகளில் சிக்கியதால் தீயணைப்புத் துறையினர் ஒரு மணி நேரம் போராடி அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆடி மாத முளைக்கொட்டு திருவிழாவில் 500 மேற்பட்ட பெண்கள் முளைப்பாறை எடுத்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். விரதமிருந்த பெண்கள் மாரியம்மன் கோவிலில் இருந்து தொடங்கி ஊர்வலமாக சென்று பட்டத்தரசி அம்மன் கோயிலில் முளைப்பாறையை கரைத்தனர். இந்த விழாவில் 1000 மேற்பட்டோர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் மருதங்கோட்டில் இளைஞரின் காதல் தொந்தரவால் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டார். சுழிக்கோணம் பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித் என்பவர் மருதங்கோடு பகுதியைச் சேர்ந்த இளம்பெண்ணை காதலித்த நிலையில் இருவரும் பிரிந்துவிட்டனர். ஆனாலும் இளம்பெண்ணை ரஞ்சித் தொடர்ந்து தொந்தரவு செய்து வந்ததாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் அந்த பெண்ணின் சகோதரருக்கும் ரஞ்சித்துக்கும் கைகலப்பானதால் விரக்தியடைந்த இளம்பெண் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதையடுத்து தற்கொலைக்கு காரணமான ரஞ்சித்தை கைது செய்ய உறவினர்கள் காவல்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் அகழ்வாராய்ச்சியில் சுடும் மண்ணால் ஆன பொம்மை கண்டெடுக்கப்பட்டது. விஜய கரிசல்குளம் ஊராட்சிக்குட்பட்ட உச்சிமேட்டில் 25 பரப்பளவில் அகழ்வாராய்ச்சி நடைபெற்று வருகிறது. இதுவரை 13 குழிகள் தோண்டப்பட்டு அகழ்வாராய்ச்சி செய்ததில் தங்க அணிகலன்கள், சுடுமண்ணால் செய்யப்பட்ட விளையாட்டுப் பொருட்கள், பகடைக்காய், முத்துமணிகள், சங்கு வளையல்கள், கோடாரி உள்ளிட்டவை கண்டறியப்பட்டன. இந்நிலையில் தற்போது சுடுமண்ணால் ஆன பொம்மை உருவம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை அருகே இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட ஒத்திகை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இலுப்பைக்குடியில் இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை பயிற்சி மையத்தில் ராணுவ தளவாடங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. அவற்றைக் கண்டு பள்ளி கல்லூரி மாணவர்கள் வியப்படைந்தனர். மேலும் மீட்புப் பணிகள் குறித்து வீரர்கள் மேற்கொண்ட ஒத்திகையை மாணவர்கள் ஆரவாரம் செய்து கண்டுகளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தின் அருகே மீன்பிடித்துவிட்டு கரை திரும்பிய ஃபைபர் படகு கவிழ்ந்து விபத்து நேரிட்டது. மீன்கள் சிதறிய நிலையில் மீனவர் ஒருவரும் கடலில் குதித்து நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். புதுச்சேரி
புதுச்சேரி சிறைச்சாலையில் உள்ள சிறைவாசிகளால் வரையப்பட்ட சுவர் ஓவியம் கவனத்தை ஈர்த்துள்ளது. சுதந்திர தினத்தையொட்டி சிறை கைதிகள் வரைந்த ஓவியங்களை சிறைத்துறை ஐஜி பார்வையிட்டார். 200 அடி சுவற்றில் இயற்கை, விலங்குகள், காடுகள் தொடர்பான நவீன ஓவியங்கள் வரைந்துள்ளன. இந்திய கலாச்சாரம் தொடர்பாக 18 அடி பேனரில் தேசிய கொடியை வரைந்துள்ளனர். முன்பிருந்த மன உளைச்சலை ஓவியம் மாற்றி நிம்மதி தந்துள்ளதாக கைதிகள் தெரிவித்தனர். விலை 5 நாட்களுக்கு பிறகு 20 பைசா உயர்ந்து 4 ரூபாய் 20 காசுகளாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அதன் தலைவர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் உற்பத்தி குறைவு காரணமாக முட்டை விலை 20 காசுகள் அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டது. இதேபோன்று கறிக்கோழி விலை 88 ரூபாயாகவும் முட்டைக்கோழி விலை 95 ரூபாயாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கொள்ளிடம் ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயியின் மனைவிக்கு ஆற்றங்கரையில் அமைக்கப்பட்டுள்ள முகாமிலேயே வளைகாய்ப்பு நடத்தப்பட்டது. நாதப்படுகை கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி இளவரசனின் வீட்டை வெள்ளம் சூழ்ந்த நிலையில் கரையோரம் உள்ள முகாமில் கருவுற்ற மனைவி சிவரஞ்சனியுடன் தங்கியுள்ளார். அந்த முகாமில் சிவரஞ்சனிக்கு நடைபெற்ற வளைகாப்பு நிகழ்ச்சியில் முகாமில் தங்கியிருந்த அனைத்து பெண்களும் சந்தனம் பூசி குங்குமம் வைத்து வாழ்த்தினர். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி ஒன்றியத்துக்குட்பட்ட 2 கிராம மக்கள் தாங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கிறோம் என தெரியவில்லை என்று கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செம்பரம்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட பாப்பாஞ்சத்திரம், பழஞ்சூர் ஆகிய 2 கிராமங்களின் வருவாய்த்துறை காஞ்சிபுரம் மாவட்டத்திலும், வாக்குரிமை கல்வி தொடர்பான சான்றுகள் திருவள்ளூர் மாவட்டத்திலும் உள்ளது. கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாகவும் அனைத்து தேவையையும் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மாற்றக் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். உதகையில் 4 வயது சிறுமியை சிறுத்தை அடித்துக் கொன்ற இடத்தில் வனத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். அரக்காடு பகுதியில் தனியார் எஸ்டேட்டில் பணியாற்றி வரும் வடமாநில தொழிலாளி சாந்தின் 4 வயது மகள் சரிதா வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது சிறுத்தை தாக்கியதில் உயிரிழந்தார். சம்பவ இடத்தில் தடயங்களை சேகரித்த வனத்துறையினரிடம் சிறுத்தையை விரைந்து பிடிக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் தேயிலை தோட்டத்தில் உலாவரும் சிறுத்தையை பிடிக்க சிசிடிவி பொருத்த திட்டமிட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு பேரூராட்சி செயல் அலுவலர் முறையாக செயல்படவில்லை என்று மன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பேரூராட்சி தலைவர் மணிமேகலை தலைமையில் நடைபெற்ற மன்ற கூட்டத்தில் சாலை, குடிநீர், பைப்லைன் பணிகள் மேற்கொள்ள மன்ற கூட்டம் அனுமதி வழங்கியது போல் பதிவு செய்யப்பட்டது குறித்து உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர். தனது அனுமதியின்றி தீர்மானம் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பேரூராட்சி தலைவர் மணிமேகலை கூறியதால் ஆத்திரமடைந்த உறுப்பினர்கள் செயல் அலுவலருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நம்ம ஒரு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி குண்டாற்றில் ஆடித்தபச திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. திருமேனிநாதருக்கும் துணைமாலை அம்மனுக்கும் மாலை மாற்றும் நிகழ்ச்சிக்கு பிறகு இருவரும் விசேஷ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். அதன் பின்னர் வீதி உலா சென்று கோவிலை சென்றடைந்தனர். ஆடித்தபச விழாவை காண விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் திரண்டனர். நாமக்கல் நகராட்சியின் கழிவுநீர் தூசூர் ஏரியில் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. நாமக்கல் நகர்பகுதியில் மழை பெய்யும் போது மழைநீருடன் கழிவுநீர் சேர்ந்து ரெட்டிப்பட்டி ஊராட்சி சாலப்பாளையத்தில் உள்ள கால்வாய் வழியாக தூசூர் ஏரிக்கு செல்கிறது. சாலப்பாளையம் கால்வாயில் கழிவுநீர் கலப்பதால் தண்ணீரின் நிறம் மாறி காணப்படுகிறது. இப்பகுதி மக்கள் அடிக்கடி காய்ச்சல் உள்ளிட்ட நோய்களுக்கு ஆளாகும் சூழலும் ஏற்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் அப்படியே தூசூர் ஏரிக்கு செல்வதால் அந்த ஏரி நீரும் மாசடைந்துள்ளது. நீர்நிலை அருகே உள்ள தங்கள் வீடுகளை அகற்றக்கூடாது என காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரின் கால்களில் விழுந்து நரிக்குறவ மக்கள் கோரிக்கை வைத்தனர்.
காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற சுதந்திர தின பாத யாத்திரை நிறைவு கூட்டம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நடைபெற்றது. அதில் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் கலந்து கொண்டார். அப்போது அங்கு வந்த குன்னமஞ்சேரி நரிக்குறவர் என மக்கள் ஆரணி ஆற்றங்கரையோரம் உள்ள தங்களது வீடுகளை காலி செய்யும்படி பொதுப்பணித்துறையினர் கூறுவதாகவும் அந்த நடவடிக்கையை கைவிட வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்து கால்களில் விழுந்தனர். புதுக்கோட்டையில் மங்கள இசை கலைஞர்கள் சங்கத்தின் மூன்றாம் ஆண்டு இசை விழா நிகழ்ச்சியில் சிறுவர்கள் தவில் வாசித்து அசத்தினர். திருவப்பூர் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மூத்த கலைஞர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. அப்போது மூத்த இசை கலைஞர்களுடன் சிறுவர்கள் போட்டி போட்டு தவில் வாசித்தனர். சக்திவேல், சாய்சரண், ஹரிகிருஷ்ணா, வீரசுதன் மற்றும் சிறுமி தனவர்த்தனா ஆகியோருக்கு கலைஞர்கள் பொன்னாடை போட்டி பாராட்டினர். கோபித்துக் கொண்டு 30 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்ற 80 வயது மூதாட்டியை சமூக ஆர்வலர்கள் மீட்டனர். திருவாரூர் மாவட்டம் வாழூர் கிராமத்தைச் சேர்ந்த மூதாட்டி தனம் மருமகளுடன் வீட்டில் ஏற்பட்ட பிரச்சனையால் மனமுடைந்து வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். ஆங்காங்கே சிலர் கொடுத்த உணவை அருந்தி அவர் நடந்தே 30 கிலோமீட்டர் தாண்டி மயிலாடுதுறை சென்றுள்ளார். சாலையில் படுத்திருந்த அவரை தனியார் தொண்டு நிறுவனத்தினர் மீட்டு குடும்பத்தினரிடம் ஒப்படைத்தனர். திருப்பத்தூர் அருகே அமைந்துள்ள பெருமாள் கோவில் கும்பாபிஷேக விழாவின் போது கோவிலுக்குள் வந்த நாகப்பாம்பை கண்டு பக்தர்கள் வியந்தனர். மேற்கத்தியனூர் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற இந்த கோவிலின் சன்னதியில் 2 நாட்களுக்கு முன்பு நாகப்பாம்பு ஒன்று படம் எடுத்து ஆடியது. இதனையடுத்து பொதுமக்கள் அந்த பாம்பை பிடித்து அருகில் உள்ள ஏரி பகுதியில் விட்டனர். ஆனால் அந்த பாம்பு மீண்டும் பெருமாள் கோவில் சன்னதிக்கு வந்ததால் பக்தர்கள் வியப்படைந்தனர். இதனையடுத்து நாகப்பாம்பிற்கு பால் ஊற்றி வழிபட்டனர். திண்டுக்கல்லில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் உணவு திருவிழா நடைபெற்றது. தனியார் மஹாலில் நடைபெற்ற இந்த உணவு திருவிழாவை மாநகராட்சி மேயர் இளமதி தொடங்கி வைத்தார். திருவிழாவில் ஆரோக்கிய உணவுகள் மற்றும் உணவு முறைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் உணவு பாதுகாப்பு விழிப்புணர்வு தொடர்பாக நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்கள் வழங்கப்பட்டன. சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்று வெள்ளத்தால் சூழப்பட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு மருத்துவ முகாம்களில் மக்கள் நல்வாழ்வுத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். நாதல்படுகை கிராமத்தில் உள்ள சிறப்பு மருத்துவ முகாமை பார்வையிட்டு அடிப்படை வசதிகள் மற்றும் மருந்து இருப்பு குறித்து ஆய்வு செய்தார். பின்னர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்த அவர் வெள்ளம் வடிந்த பிறகு சுத்தமான தண்ணீரை குடிக்குமாறு அறிவுறுத்தினார். தர்மபுரியில் தலித் கிறிஸ்தவர்களை பட்டியலினத்தவர் பிரிவில் சேர்க்க கோரி 100க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்றைய தினத்தை கருப்பு தினமாக அனுசரித்து கருப்பு கொடி ஏற்றப்பட்டு கருப்பு பலூன்களை பறக்கவிட்டனர். தொடர்ந்து ஆயர் லாரன்ஸ் தலைமையிலான குழுவினர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயிலில் உள்ள சங்கர நாராயண சுவாமி கோவிலில் ஆடித்தபசு திருவிழாவையொட்டி ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். 12 நாட்களாக திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் சுவாமியும் அம்பாளும் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். சிகர நிகழ்ச்சியாக கோமதி அம்பாளுக்கு சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் தபசு காட்சி கொடுக்கும் நிகழ்வை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். புதுக்கோட்டை வடக்குராஜ வீதியில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் உரிய அடிப்படை வசதிகள் ஏற்படுத்திக் கொடுக்க வலியுறுத்தி பெற்றோர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த பள்ளியில் 540 இருந்த மாணவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டு 840 அதிகரித்தது. ஆனால் தற்போது மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப போதிய ஆசிரியர்களை நியமிக்கவும் கட்டட வசதியை மேம்படுத்தவும் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து நியூஸ் 18 தமிழ்நாடு.